ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி யஸ்ய வாக்ப்ருத்தி பர்யந்த யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. விசுத்த விஜயான கனஸ்வரூபம் விஜயான விஸ்ராணன பத்ததீட்சம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவம் அஹம் பிரபத்யே. வந்தேகே பிருந்தாவனச்சரம் வல்லவீஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். இந்த அற்புதமான ருக்மிணி விவாக கட்டத்தில் இன்றைய தினம் ருக்மிணி விவாகத்தை கண்ணனுக்கும் ருக்மிணி பிராட்டிக்கும் நடைபெற்ற விவாக வைபவத்தை பார்க்க இருக்கின்றோம். கண்ணபிரான் ருக்மிணி பிராட்டியை தன்னுடைய தேரில் ஏற்றிக்கிறாராம். அந்த தேரில் ஏற்றின பிற்பாடு அவளை இப்படி பார்க்கிறாராம், கண்ணால் பார்க்கிறாராம், தன்னுடைய சந்தாமரை கண்ணால் பார்க்கிறாராம். தாமுத்வகம் தாமரசாயதாட்சா ரத்னௌகதீப்தேன ரதேன தேவீம் ஆத்மானமே வாரியம் அரியமமண்டலஸ்தம் வித்யாசகம் வியஞ்சயதி ஸ்ம வீரஹா. பேர்ல கண்ணனும் ருக்மிணியுமாக இருந்திருக்காளாம். அந்த பார்த்தோம்னா அந்த ருக்மிணி பிராட்டி நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டுருக்கா, கல்யாணம் பண்ணாச்சே, அவர் தேர்ல ஏறிந்து போற பல பல பலன்னு பிரகாசிக்கிற ஜாஜ்வல்யமான ஒரு பிரகாசம். கண்ணனும் கல்யாணம் பார்க்கறதுக்காக வந்திருக்கார். ஆகையால அந்த கல்யாணத்துக்கு போனாக்கா அதுக்கு எல்லாரும் உயர்ந்த பட்டு வேட்டி ஆபரணங்கள்லாம் போட்டுட்டு தானே போனோம். இவா ரெண்டு பேரும் நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டுருக்காளாம். இவாளுடைய திருமேனியனுடைய காந்தியே பிரமாதமாக ஒரு பிரகாசிக்கிறது. இதுல இந்த ஆபரணங்களும் சேர்ந்து ஒரு பிரகாசம் இருந்துருக்கான். அந்த பிரகாசத்தை பார்த்த உடனே ஆதித்ய மண்டலத்துக்குள்ள பெருமாள் எழுந்துள்ள இருக்கிற அந்த எம்பெருமான உபனிஷத்து உத்கோஷிக்கிறது, ஏஷோந்தராதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே ஹிரண்ய ஸ்மஸ்ருஹு ஹிரண்ய கேசஹ ஆப்ரணகா சர்வேவ சுவர்ணஹ தசேதா கப்யாசம் புண்டரீகம் ஏவ மக்ஷிணி தஸ்யோதிதி நாம ச ஏஷ சர்வேப்யஹ பாப்மப்யஹ உதிதஹ என்று உபனிஷத்துல விசேஷமா சொல்லப்படுகிறது. அந்த எம்பெருமான் ஆதித்ய மண்டலம் தர்க்கவர்த்தியாக இருக்கிற எம்பெருமான் ஆச்சரியமான திவ்யமங்கல விக்கிரகத்தோட சேவை சாக்கிறேனா, ஹிரண்ய ஸ்மஸ்ருஹு ஹிரண்ய கேசஹ ஆப்ரணகா சர்வேவ சுவர்ணஹ எல்லாமே அப்படியே சுவர்ணமயமா, அப்படியே ஆச்சரியமான ஒரு சேவை, அதி ரமணீயமாக இருக்க ஒரு ஜாஜ்வல்யமான ஒரு பிரகாசம். இப்படி அவருடைய கண்கள் எப்படி இருக்குன்னா, தசேதா கப்யாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷிணி கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்ட நாள ரவிகர விகசித புண்டரீக தளாமலாய தேட்சணன்னு வேதாத்ம சங்கிரகத்துல எம்பெருமானுடைய திருக்கண்களை எம்பெருமானார் அருளி செய்கிறார். அந்த கப்யாச ஸ்ருதியினுடைய அர்த்தத்துல வரைச்சு இப்படி பெரிய தாமர புஷ்பம், அது மலர்ந்த அப்பொழுது அலர்ந்த தாமர புஷ்பம் போல இருக்கிற பெரிய அந்த ஆச்சரியமான திருக்கண்களோட கூட அங்க பிராட்டியும் சேர்ந்திருக்கா. எல்லா இடத்துலயும் பெருமாள் இருக்கிற இடத்தெல்லாம் பிராட்டியும் சேர்ந்துதான் இருப்பா. அந்த பிராட்டியோட சேர்ந்து இருக்கிற அந்த எம்பெருமான் அந்த தன்னையே தான் பார்த்துக்கிறேன். சூரிய மண்டலம் வந்து அதுவும் ஒரு ஏக சக்கரம் ஏகதரம்னு சொல்லிட்டு அது ஒரே சக்கரத்தோட ஓடக்கூடியது. அதுல அருணன் சாரதி, இங்க தாருக்கம் சாரதியாக இருந்துருக்க சூரிய மண்டலாந்தரவர்த்தியாக இருக்கிற பெருமாளும் பெருமாள் தாயார் ரெண்டு பேருமா சேர்ந்துதான் அங்க இருந்துருக்கா. இங்கேயும் பெருமாள் தாயார் கண்ணனும் ருக்மிணியுமா இருக்கா, தன்னைத்தானே பாத்துக்கிறாராம் அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்படி கண்ணன் அங்கிருந்து
அந்த தேர்ல ஏறி கிளம்புறேன், மீதி பேர் தெரிச்சின்ற ருக்மியினுடைய ஆள்லாம் தெரிச்சின்ற வரவெல்லாம் பலராமரை பார்த்துக்க சொல்லி சொல்லிட்டு நீர் என்ன பண்றோம் நீர் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு அவர் பாட்டுக்கு துவாரகையை நோக்கி தம் பாட்டுக்கு கிடுகிடுன்னு கம்பீரமா கிளம்பி வரைகிறான். கண்ணன் ருக்மிணியோட வரைய அப்படின்ற சமாச்சாரம் தெரிஞ்சு போச்சு துவாரகையில். துவாரகையில தெரிஞ்ச உடனே அந்த துவாரகையில இருக்கிற வீதியெல்லாம் பெருசா பிரமாதமா அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாலாம். பரிஷ்கிருதம் காஞ்சனதோரணைஸ்தாம் வல்குத்வஜம் வந்தனதாமசித்ராம் ராமாசஹாய பிரசமீட்சரேமே ரம்ய பிரசூனஞ்சித ராஜவீதீம். ராமாசஹாய கிருஷ்ண ராமான்றது தயிதான் அர்த்தம், மனைவி. இவனுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமாக இருக்கிறவளாக இருக்கிற ருக்மிணியோட கூட இருந்திருக்கிற கண்ணன், அந்த கண்ணனை வரவைக்கிறதுக்காக எங்க பார்த்தாலும் சொர்ணமயமான தோரணங்கள், அங்கங்க பார்த்தோம்னா பதாகைகள் துவஜங்கள் அங்கங்க இருந்துருக்கு. அது மாத்திரம் இல்ல, எல்லாம் மங்களார்த்தமாக அங்கெல்லாம் பார்த்தோம்னா நிறைய கோலம்லாம் போட்டிருக்கு. இது ரொம்ப ஒவ்வொரு மாளிகையும் தங்காத்திலேயே கல்யாணம் பண்ற மாதிரி, தங்காத்துல கல்யாணம் நடக்கிற மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சிருக்காளாம். மகிங்கசாம் மங்களதுந்துபீனாம் நாதைரவஜாத பயோதி சப்தா ஸ்ருதோத்சவானாம் விததே புரீசாம் சொர்கோகசாம் சோத்ரசுதாம பூர்வாம். எங்க பார்த்தாலும் கண்ணன் உள்ள வரையன் அப்படின்னு சொல்லச்சே பேரி வாத்தியம், பிரமாதமான ஓத்தியம். இது பெரிய மகோத்சவத்தை குறிக்கிறது. இது பார்த்தோம்னா சொர்க்கவாசிகளுக்கெல்லாம் இதுவரைக்கும் அனுபவிக்க முடிய அவ கேட்டதே கிடையாதான். அப்படிப்பட்ட மங்கள வாத்தியங்கள், சமுத்திரம் கூட தன்னுடைய ஓசையெல்லாம் குறைச்சுன்றிருத்தான். அப்படி ஆச்சரியமான மங்கள வாத்தியத்தோட இவ ரெண்டு பேரையும் வரவேற்கிறாளாம். பிரத்யேஷாம் கம்சரி புரியதூனாம் தேவதிரமாணாமிவஜங்கமானாம் அனர்கரத்னாபரணப்ரதானாம் ஆதத்த திவ்யான் உபதா விசேஷானே. எல்லாரும் கையில தட்டு வச்சுட்டு நிக்கிறாளாம். ஒவ்வொருத்தரும் பார்த்தோம்னா பூர்ண கும்பம் வச்சுட்டு நிக்கிறாளாம் வாவாத்து வாசல்ல. அந்த கண்ணனுக்காகவும் ருக்மிணிக்காகவும் ஒரு விசேஷமான ஆபரணங்கள், பட்டு வஸ்திரங்கள், இது எல்லாத்தையும் அவாவாளுக்கு முடிஞ்சது கையில வச்சுட்டு காத்துருக்காளாம். அது மொத்தத்தையும் அந்த கம்சனை வதம் பண்ணின கண்ணன் கல்பவருட்சம் போலவராக இருந்துட்டு அவரை எதிர்கொண்டு அழைக்கிற எல்லா அந்த ஜனங்கள், அங்க இருக்கிற நகரத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரையும் அவ எல்லாரையும் அவளுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு தம்பாட்டுக்கு போகாத அவ கொடுக்கிற உபகாரத்தை ஆபரணங்களை வஸ்திரங்களை எல்லாத்தையும் சுவீகரிச்சுண்டு அவள ஒரு புன்சிரிப்பால ஒரு கட்டாட்சம் தான் கட்டாட்சிச்சு அவ இந்த ரெண்டு பேருமா தம்பதிகளாக அனுகிரகம் பண்ணி கிளம்பி போறாளாம். அந்த இடத்துல பெருமாள் எழுதினாக்கா வாசல்ல தட்டு சமர்ப்பிக்கிற போதுலயோ அந்த மாதிரி இங்க ரெட்ட புறப்பாடு பெருமாள் தாயார் ரெண்டு பேருமா எழுறா. அப்படி ரெண்டு பேருமா எழுச்சு அந்த கோபுரவாசப்படியில தாயாரும் தேவப்பெருமாளும் சேர்ந்து வருவா. திரும்பின உடனே அப்போ ஒரு ஹாரதி ஆகும், ரெண்டு பேரும் சேர்ந்த உடனே ஹாரதி ஆகி உபகாரங்கள்லாம் சமர்ப்பிப்பா. அந்த மாதிரி கண்ணனும் ருக்மிணியும் சேர்ந்து தேர்ல வராத பார்த்த உடனே எல்லாரும் அவள் இருக்கக்கூடிய உபகாரங்கள் எல்லாம் சமர்ப்பிக்கிறாளாம். அங்கேருந்து ஓடி வராளாம். ஒவ்வொருத்தரும் எங்கேயான ஓடி போயிட்டு போறாளே என்ன பண்ண போறா, தாண்டி போயிட்டாள்னா தேர் கிடுகிடுன்னு போயிட்டு சொன்னா என்ன பண்றதுன்னு அங்க பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு பெரிய நாடகமாக இருந்துதான். ஒரு காலில் சலங்க போட்டு இருக்காளாம், ஜல் ஜல் ஜல்னு ஓடி ஓடி வராளாம். அந்த ஜல் ஜல்மு ஓடி வரதும் அவன் நடந்து வர்றது நடக்கையும் பார்த்தோம்னாக்க இதுவே ஒரு பெரிய நர்த்தனம், ஒரு அரங்கத்துல நர்த்தனம் அரங்கேற மாதிரி இருந்துருக்கான். அவ ஓடி வரத பார்த்தோம்னா இன்னூத்தி வரலாம். பரிச்சிதம் கிஞ்சிதிவந்தரீயம் காச்சித் சமாலம் தீவிரேண குதூகலேன வாதாய நமாசாத. பேர் வர்றது சப்தம் கேட்ட உடனே கண்ணன் ருக்மிணியும் தான் வரப்புறா அப்படின்றது எல்லாரும் தெரிஞ்சுட்டான். தெரிஞ்சுட்டே இருக்கா திடீர்னு உட்காந்து இருந்தவோ இந்த சப்தம் கேட்ட உடனே ஏந்து ஓடி வந்து ஜன்னலால பார்க்கணும். அந்த காலத்துல பெரிய பெரிய கட்டு வீடு, இந்த மாதிரி தம்மாத்துண்டு வீடு இல்லை. இங்கே அங்க போறதுக்கு இது ஓசை கேட்கறதுக்கு அவ ஓடி வர துணி எல்லாம் அவுந்து போறதான்.
அதுக்குள்ள தெரியும் ஒட்டியானத்தையும் சேர்த்து ரெண்டையுமா கையால பிடிச்சுட்டே ஓடி ஓடி வராளாம். ஆமுச்சதாட்டங்கமானங்க சக்கரம் தவ்யேதரே சத்வரமவ்ரஜந்தி அன்னேன காசித்ரசமாவபாசே கர்ணேன கைவல்ய விபூஷணேன. அன்னைக்கு காத்தால மங்களஸ்நானம் எல்லாம் பண்ணிருக்கா. மங்களஸ்நானம் பண்ணின பிற்பாடு மத்தியானமா காதுக்கு தோடு போட்டுக்கணும். அந்த தோடு போட்டுக்கிறதுலயும் ஒரு பரிபாட்டு இருக்கு. ஆண்கள்லாம் காதுக்கு கடுக்கன் போட்டுக்கிட்டு முதல்ல வலது காதுக்கு போட்டு அப்புறமா இடது காதுக்கு போட்டுக்கணும். பெண்கள்லாம் எந்த ஒரு அணிகள்னு எடுத்துட்டாலும் எந்த ஆபரணத்தை பூண்டாலும் முதல்ல இடது பக்கத்துல போட்டுண்டு அப்புறமா வலது பக்கத்துல போட்டுக்கணும். இது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் இது. அதே மாதிரி ஆண்களுடைய வலது கண் துடிச்சதுன்னா விசேஷம், பெண்களுக்கு இடது கண் இடது தொடை இடது கை துடிச்சதுன்னாக்கா இது விசேஷம். ஆகையால அலங்காரம் பண்ணிக்கிட்டேயும் இதுக்கு ஒரு பிரக்கிரியை இருக்கு, ஒரு முறை இருக்கு. ஆகையால இந்த முறை பிரகாரம் தான் அலங்காரம் பண்ணிக்கணும். இப்ப கண்ணன் வந்துட்டேருன்னு தெரிஞ்சு போச்சு. ஆகையால அவசர அவசரமா காதுல போட்டுக்காது போகக்கூடாது. என்ன போட்டுக்கணும் அப்படின்னா, இவ திடீர்னு எடுத்து இந்த காது வலது காதுல எடுத்து போட்டுட்டாலும், வலது காதுல போட்டுட்டாலும்னா அலங்காரம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இடது காது போட்டுக்காதையே ஒரு காது தொல்லையாவும் ஒரு காது வலக்காதுல மாட்டும் போடுன்னு போனாலும் அப்படி இருந்தாலும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னா, இந்த காலத்து பசங்கள்லாம் ஒரே ஒரு காதுல போட்டு நிக்கிறதுகளை அந்த மாதிரி அது கூட ஒரு அழகா இருக்கா போல இருக்கு. அது தேசிகன் அனுபவிக்கிறேன். ஆமுச்சதாட்டங்கமானங்கசக்ரம் தவ்யேதரே சத்வரசம் சத்வரமவ்ரஜந்தி அன்னேன காசித் ப்ரஷமாபபாசே கர்ணேன கைவல்ய விபூஷணேன. கைவல்ய விபூஷணேன, ஒரே ஒரு காதுல தான் போட்டுருக்காளாம், இன்னொரு காதுல போட்டுக்கலையாம். அங்கேருந்து ஓடி வராளாம், அங்கேருந்து பாக்குறாளாம். பூர்வ நெறிப்போட புருவாஸ்தோரந்தியா மதனஸ்தமோர்வீம் அன்யானுஷக்தேபி ஹரௌ வியாதம் ப்ராயுங்க தூதீமிவ திருஷ்டி மன்யா. ஒரு புருவ நெறிப்புனாலேயே கண்ணனை பாக்குறானோ. மன்மதனுடைய பாணம், மன்மதனுக்கு வில்லு அம்பு, அதாவது மன்மதனுக்கு வில்லு கரும்பு, அது பாணம் ஓணுமே. இந்த புஷ்பங்கள்லாம் தான் பாணம். இவளுடைய புருவமே கரும்பாட்டம், மன்மதனுடைய வில்லாட்டம் வளைஞ்சு இருந்துருக்கான். இவ கண்ணிலேந்து வர கட்டாட்சம் இருந்துருக்க பார்வை அந்த கண்ணன் மேல விழறதான். கண்ணன் மேல விழுந்த உடனே இது ஒரு மாலையாக அப்படியே சரசரமா சரசரமா அப்படியே அம்புல்லாம் வந்து விழுற மாதிரி விழறதான். இது பார்த்து அந்த கண்ணன் மேல இருக்கக்கூடிய ஒரு பிரீத்திய வெளிப்படுத்ததாக இருந்துருக்கு. பக்கத்துல பாக்குற ருக்மிணிய பாக்குறாவோ, பார்த்த உடனே அவன் நினைச்சு பாத்துக்கிறாளா, சமயூஷி சமயூஷியும் அப்ரதிமேன யோனா தாம் ருக்மிணி வீட்ச விலீன பாவா பாக்யம் கிம் அஸ்யா இதி பாவயந்தி ததாத்மதாம் நோனமலி ததான்யா. ருக்மிணி பக்கத்துல இருக்கா, அந்த பாக்கத்த உடனே இவன் நினைச்சு பாத்துக்கிறாளாம், இந்த பொண்ணு என்ன பாக்கியம் பண்ணிருக்கு, இப்படிப்பட்ட கண்ணனோட கூட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் பண்ணிருக்குன்னாக்க, அது எவ்வளவு ஜன்மாந்தரத்துல எவ்வளவு சுகிருத்தம் பண்ணிருக்கணும் இந்த பொண்ணு, நமக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்காத போயிடுச்சே அப்படின்னு சில பேர் நினைச்சுக்கிறாளாம். இன்னொன்னு பண்றா, ரதேனதம் ராஜபதே பிரயாந்தம் நிர்வியாக சங்கேன நிஷாமயந்தி தியக்தா நிமேஷைர் அபராந்தகாரிஷித்து சித்ராங்கனானாம் சுரயோஷிதாம் சென்ன. அந்த திவ்ய தம்பதிகள் கண்ணனும் ருக்மிணியும் ரெண்டு பேரும் தெருவில் போற, அங்கேருந்து வாசல்ல வந்து நிக்கிறா. சில பேர் சில பேர் மாடியில் இருக்கிற ஜன்னல் வழியா வந்து பாக்குறானாம். அந்த பாக்கச்சையே அப்படியே கண்ணை மைக்கிறத மறந்து போயிட்டாலும், கண்ணு இமைக்கொட்டாது பார்த்துட்டு இருக்கிறதுனால இவெல்லாம் தேவஸ்திரீக்களா ஆயிட்டாளா. அந்த இடத்துலயே பார்த்தோம்னாக்க துளி கூட சலனமே இல்லையாம், அசைவே இல்லாத அப்படியே இருக்கலாம். அது எழுது சித்திரம் போல ஆயிட்டாளாம் இவெல்லாம். சமாஹன காந்தியா பிரியயா சமேதே திருஷ்டே ஜெகத் தாத்தரி தாத்தா.
பிரணாமயோக்யேயம் அதீவமத்வா ப்ராப்தம் பதம் மேகலயா பரஸ்யாஹ. ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்ப இதுல எல்லாம் கல்யாணத்துக்கு போனோமானாக்கா அந்த பொண்ணு பிள்ளை எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பார். விவாகஸ்ட விவாதஸ்ட சமயோரேவ சோபத்தேன்னு சொல்லி சொல்ற அந்த வாதம் டிபேட், அந்த டிபேட்லையும் விவாகத்திலையும் சமயோரேவ சோபத்தை, பொண்ணு பிள்ளை ரெண்டு பேரும் அனுரூபமா இருந்தாதான் அந்த கல்யாணமே சோபிக்கும்னு சொல்றது. இப்ப கண்ணனுக்கு ருக்மிணி மனைவியாக போறா, இது ராட்சத முறையில விவாகம் பண்ணிருந்தா கூட இது கிரமமான விவாகம் அடுத்தது நடக்க போறது. இவ ரெண்டு பேரையும் பாக்குற, பார்க்கச்சே துல்லியசீல வயோ விருத்தான் துல்லியாபிஜன லட்சணம் ராகவோர்ஹதி வைதேகியும் தஞ்சேயம் அதிதேட்சணான்னு ஹனுமார் சீதா பிராட்டிய பார்த்த உடனே சொன்ன மாதிரி பரவாயில்ல, சமான காந்தியா பிரியா சமயத்தே, கண்ணனுக்கு சமமாக இருக்கக்கூடிய அந்த பாத்திரமானவளோட கண்ணன் பெருமாள் சேர்ந்திருக்கே, இத பார்த்துட்டு இந்த திவ்ய தம்பிகள் தம்பதிகள் நமஸ்காரம் பண்றதுக்கு தகுந்தவர்கள் அப்படின்னு நினைச்சுண்டு அவ என்ன பண்ற அப்படின்னா, இவா இவாளா போய் நமஸ்காரம் பண்றதுக்கு வேணா இவ அணிஞ்சிருக்கிற ஆபரணம் இருக்க அந்த ஒட்டியான அவுந்து கீழே விழுதான் கீழே விழுந்தா அது போய் அவ ரெண்டு பேரையும் நமஸ்காரம் பண்ற மாதிரி இருந்துட்டு இருக்கான். இப்படி ஓடி போய் நமஸ்காரம் பண்றாளாம். இன்னொத்தி வேகமா ஓடி வர ஓடி வரச்சே முத்துலாம் அந்த முத்தாகாரம் போட்டுட்டு இருக்கான், அந்த முத்தெல்லாம் அப்படியே அந்த அவுந்து போய் செதறி விடுறது. அந்த செதறி போனோம்னாக்கா ராஜாக்களுக்கெல்லாம் அவ நடந்து போகச்சே பொறி இறைச்சி, அந்த பொறிய வந்து லாஜம்னு சொல்றது, அந்த பொறியை இறைச்சி வரவழிக்கிறதுன்றது ஒரு பெரிய விசேஷம். அந்த விளக்கேற்றி வச்சு ஆத்துக்கு ஆத்து விளக்கேற்றி வச்சு பொறிகள்லாம் தூவி இதெல்லாம் பண்றது. திலீப ராஜா வந்து திலீபன் நந்தினிய மாடு ஓட்டிருந்து மேய்க்க போகச்சே ராஜா வரான்னுட்டு காட்டுல இருக்கிற மரங்கள்லாம் தாங்கள் புஷ்பிச்ச அந்த புஷ்பிச்ச இந்த புஷ்பங்கள் எல்லாம் கீழே இது பண்ணித்தான், கீழே விழுந்துதான் புஷ்பங்கள்லாம். அது எப்படி இருக்குன்னா காளிதாசன் சொல்லி சொல்றான், அந்த ராஜா வரத்துனால ராஜாக்குன்னு வரச்சே அந்த லாஜத்தை அங்கங்க வாவா ஆத்துக்கு நேரம் தூவுற வழக்கம், அந்த மாதிரி தங்க காட்டுக்கு வரான்னு சொல்லி ராஜாவுக்கு வரவேற்பதாக இருந்ததுன்னு காளிதாசன் சொல்றான். இந்த முத்துக்கள் சதுரை இருக்கிறது எப்படி இருக்குன்னாக்க அந்த திவ்ய தம்பதிகளை வரவேற்கிறதாக இருந்துட்டு இருக்குன்னு ஆச்சரியமா உள்ள போறாய். இவ ரெண்டு பேரும் போயிட்டே இருக்கலாம். கிருஷ்ணஸ்யதாம் கந்தமுபக்னயந்தீம் சுரத்ரம த்ருமஸ்யேவ சுவர்ணவல்லீம் அவேட்ச்ய நூனம் சதுரப்புமார்த்தானு அனன்யலப்யாமலபந்த பௌராஹ. தேர்ல ஓடிட்டு போற, தேர்ல ஓடிட்டு போ, தேர்ல போகச்சே கண்ணனும் ருக்மிணியும் இருந்துட்டு இருக்காளா. அந்த ருக்மிணியினுடைய தோல்ல கண்ணன், கண்ணனுடைய தோல்ல ருக்மிணி சாஞ்சிக்கிறான். இப்பெல்லாம் டூ வீலர்ல போயிட்டு இருக்குச்சே பின்னாடி உட்காந்து போனாக்கா அவ மேல முழுச்சா சாஞ்சிட்டு போறாளு. அந்த மாதிரி இந்த தேர்ல போகச்சே இவ கண்ணன் ஒரு கண்ணன் மேல ருக்மிணி சாஞ்சிட்டு இருக்காளாம். கிருஷ்ணஸ்யதாம் ஸ்கந்தமுபக்னயந்தீம் சுரத்ரமத்யேவ சுவர்ணவல்லீம். இது எப்படி இருக்குன்னாக்க கல்பவ்ருக்ஷத்துல கல்பகவல்லி கொடி அது ரெண்டும் சேர்ந்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கான். இப்போ நான்கு திருக்கைகள், அந்த ருக்மிணியினுடைய கை ரெண்டு, கண்ணனுடைய கை ரெண்டு, நாலு கை ஆயிடுச்சு. இந்த நாலு கையால நாலு புருஷார்த்தமும் கிடைக்கிறதும் அதுதான் இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். எப்படி நாலு புருஷார்த்தமும் கிடைக்கிறது அப்படின்னா, இந்த ஜனங்கள் எல்லாம் அந்த திவ்ய தம்பதிகளுடைய தரிசனம், அது கண்ணன் ருக்மிணி இவா சேர்ந்தவா ஆதிம தம்பதி இவா, இவாளுடைய தரிசனத்தினால மோட்சம் வருது, அவளுக்கு மோட்சம் கிடைச்சிடுறது. அந்த அதுக்கப்புறமா அந்த விவாகத்துல ஒரு சேர்க்கை, அந்த கல்யாணத்துக்கு போறவளாக பாக்குறா, அதனால காமன்ற ஒரு புருஷார்த்தம்ன்றது அவளுக்கு சித்திக்கிறது. பிராட்டியோட சம்பந்தம் இருக்கிறதுனால அர்த்தம் ஐஸ்வர்யம் வருது.
இது பிராமணிக்கமான சேர்க்கைனால தர்மம் யாரோட சேரணுமோ அவளோட தான் ருக்மிணி சேர்ந்திருக்கா, சிசுபாலனோட சேராத கண்ணனோட சேர்ந்திருக்கா. இதனால தர்மமும் நிலை பெற்றதாக ஆச்சு. இப்ப நாலு புருஷார்த்தங்களும் இந்த தேர்ல போற ருக்மிணியையும் கண்ணனையும் பார்த்து அங்க இந்த தரிசனம் பண்ணவாளுக்கு, அந்த திவ்ய தம்பதிகளை தரிசனம் பண்ணவாளுக்கு நாலு புருஷார்த்தங்களும் கிடைத்ததாக ஆறுதுன்னு சொல்லுகின்ற கிருஷ்ணஸ்யதாம் கந்தமுபக்னயந்தீம் சுரத்ருமஸ்யேவ சுவர்ணவல்லீம் அவேக்ஷேனோனம் சதுரப்புமத்தானு அனன்யலப்யாமலபந்த பௌராஹ ஹரேரபிக்ஷாம் அனுபாதிரம்யாம் விலோச்சனைஹி வத நிமேஷ விக்னைஹி ஆஸ்வாதயந்த்யஹ ஸ்வத்ருஷஸ்த சுத்ருஷஸ்ததானீம் ஆயத்ன நிஷ்விஹீத சுதா இவாசன்னை. தேவதைகள்லாம் அமிர்தபானம் பண்றதுக்கோசரம் எவ்வளோ கஷ்டப்பட்டா, இந்த ராட்சசர்களோட எல்லாம் கூட சேர்ந்துண்டு நீயும் வாடாப்பான்னு அவனை இழுத்துண்டு அந்த மந்தரமலைய மத்தாக ஆக்கி வாசுகிய அத ஒரு கயிறாக ஆக்கிண்டு அது தொப்பு தொப்புன்னு மத்த கீழே விழுந்துடுறது. பெருமாளிடத்துல அப்பப்போ பெருமாளிடம் பிரார்த்திக்க வேண்டியிருக்கு. அவரே பாவம் பூர்ணமாக இருந்துண்டு அதை அசையாது பாத்துக்கிறேன். அதுக்கு மேல ஈட்டா மாத்திரம் வந்துடுறதான்னு அமிர்தம் வரல. எவ்வளவு கஷ்டப்படணுமோ அவ்வளவு கஷ்டப்பட்டா சரி உங்களாலாம் கைலாகலன்னு சொல்லிட்டு எல்லா பக்கத்துலயும் பெருமாளே இருந்துண்டு அந்த அமிர்த மந்தனம் பண்ணி தேவதைகள்லாம் அந்த அமிர்தத்தை கஷ்டப்பட்டு பெற்றார்கள். ஆனா இங்க துவாரகாபட்டினத்துல இருக்கிறவள்லாம் ஒரு கஷ்டமும் படலையாம். என்ன அப்படின்னா அந்த அவ்வியாஜ மனோகரமாக இருந்துருக்கிற கண்ணனுடைய அழக இவ மொத்த பேரும் இந்த ஸ்திரீக்கள் மொத்தம் அனுபவிக்கிறாளாம். இந்த அனுபவிக்கிறதுனால வீதியில கண்ணன் எழுந்திரளே ஒரு சிரமமும் இல்லாத அமிர்தபானம் பண்ண மாதிரி ஆயிட்டான். அவன் மொத்த பேருக்கும் அமிர்தபானம் பண்ணிட்டான். இந்த ஹரேரபிக்ஷாமனுபாதிரம்யாம் விலோச்சனை வித நிமேஷ விக்னை ஆஸ்வாதயந்தவந்திய சுதிருஷஸ்ததானீம் ஆயத்ன நிஷ்பீத சுதா இவாசன்னே. ஒரு பிரயத்னமும் இல்லாமல் அயத்ன நிஷ்பீத சுதாம் இவன்னே இப்படி எல்லாரும் வந்துவிட்டு சுபம் யவஹ சுவாமி மகோத்சவேன ஸ்வராஜ்ய மக்ஷையம் இவாந்தவந்த தத்தோபச்சேதாராக வசுதேவதாரைஹி புண்ணியாச்சயாக பௌரஜனாக ஜஹர்ஷு. அங்கேருந்து மாட்டு பண்ணு வந்துட்டா, அதுவும் கண்ணனுக்கு மனைவின்னு வந்துட்டா. ஏற்கனவே பலராமருக்கு கல்யாணம் ஆயிடுத்து ரோகிணியோட சேர்ந்து. இப்போ இந்த இடத்துல வரைச்சு கண்ணனுக்கு கல்யாணம்னு உடனே வசுதேவர் வசுதேவ பத்னிகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா கண்ணனுக்கு கல்யாணம் கண்ணனுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரண்மனை முழுக்க விசேஷமா அலங்காரம் பண்ணி வச்சிருக்காளாம். இந்த அலங்காரம் பண்ணினதோட மாத்திரமில்ல, ஊர்ல ஒத்தர் பாக்கி இல்லாத மொத்த பேருக்கும் பத்திரிக்கை கொடுத்து எல்லாரும் வரணும் எல்லாரும் வரணும்னு கூட்டிருக்கா. மொத்த பேரும் வரலாம். மொத்த பேரும் வரைச்சே எல்லாருமே பணக்காரளா இருப்பாளா? எல்லாரிடத்துலயுமே ஆபரணங்கள்லாம் இருக்குமா? எல்லாரிடத்துலயும் எல்லாரும் பட்டுப்புடவை உச்சின்னு இருப்பாளா? இப்ப யாராத்துலயானா பட்டுப்புடவை இல்லாத கல்யாணத்துக்கு சாதாரண புடவை உச்சிட்டு வந்தாக்க அது கல்யாணத்துக்கு குறவா இவாள்லாம் நினைச்சுக்கிறாளாம் வசுதேவருடைய பத்னிகள்லாம். எல்லாரும் ஆபரணம்லாம் அணியாமல் வந்தாக்கா இது கல்யாணம் கண்ணன் கிருஷ்ணன் கல்யாணத்துக்கு ருக்மிணி கல்யாணத்துக்கு ஒரு குறவு வந்துடுமேன்னு அவள்லாம் பாக்குறாளாம். அதுக்காக எல்லாருக்கும் வாரி 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 பட்டு புடவையும் பட்டு வஸ்திரங்களும் ஆபரணங்கள் எல்லாத்தையும் வாரி வாரி கொடுத்து எல்லாரும் இதை உடுத்திட்டு வாங்கோ இதை உடுத்திட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி அந்த கல்யாணத்துக்கு எல்லாரும் பண்றாளாம். இது கல்யாணத்துலாம் புதுசா புடவை வெட்டி கொடுக்குறா அப்படின்னு சொன்னாக்க அது உடுத்திக்கிறதுக்கோசரம் தான் கொடுக்குறா, பீரோல வைக்கிறதுக்கோசரம் கொடுக்கல. ஆகையால அது எல்லாரும் உடுத்திட்டு போனோம். இப்பெல்லாம் இன்னும் மின்னையே கொண்டு வந்து கொடுத்துட்றா. முன்னெல்லாம் கல்யாணம் ஆன பிற்பாடு அப்புறம் வெத்தலை பார்த்து வச்சு கொடுப்பா, இப்ப மின்னையே கொண்டு வந்து கொடுத்துட்டாருனாக்கா அது முன்னையே அந்த புடவையை உடுத்திட்டு போக வேண்டியதுதான். அந்த வேஷ்டி பட்டு வேட்டி நல்ல பட்டு புடவையா கொடுத்துட்டாருனாக்கா அது உடுத்திட்டு போக வேண்டியதுதானே. இவ வசுதேவ பத்னிகள்லாம் தன்னுடைய பிள்ளை கல்யாணம்
பிள்ளை கல்யாணத்துக்கு அந்த விருந்தினர்களாக வரவாளும் அலங்காரம் பண்ணிட்டு வரணும் அப்படின்றதுக்காக எல்லாருக்கும் நிறைய இந்த ஆபரணங்கள் வஸ்திரங்கள்லாம் பட்டு வஸ்திரங்கள்லாம் கொடுத்துடலாம். பலராமர் மொத்தத்தையும் பார்த்துக்கிறாராம், இந்த கல்யாணத்துக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணுமோ மொத்த ஏற்பாடையும் பார்த்துக்கிறாராம். விபாவிதம் சிக்ஷித நாட்டியவேதை உத்வாக சங்கீத மூதாகர க்ளுப்தம். என்ன கல்யாணம்னு சொன்னாக்க பாட்டு கச்சேரியெல்லாம் வரணும் இல்லையோ, நிறைய அதுக்கு பார்த்தா மத்தளங்கொட்ட வரசிங்கம் நின்னோத முத்துடை தாமும் நிறைதாழ்ந்த பந்தற்கு மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்தென்னை கைத்தளம் பெற்ற கணா கண்டேன் தொழினான். ஆண்டாள் மங்களாசாசனம் ஆண்டாள் சொல்ற மாதிரி அந்த ராஜ குலத்துல இருக்கவாளுக்கு விவாகம் பண்ணச்சு பேரி வாத்தியெல்லாம் மங்கள வாத்தியெல்லாம் வாசிக்கிற மாதிரி அது வாசாலாம். இது வாசா சொர்க்கலோகத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வந்துருத்தான், இது என்னது நம்மூர் வாத்தியக்காரெல்லாம் அங்க போயிட்டாளா என்ன தெரியலையே, இப்படி ஒரு வாத்தியம் சொர்க்கலோகத்து வாத்தியமாக இருந்துருக்க அப்படின்னு அவள்லாமும் நினைக்கிற மாதிரி பிரமாதமான வாத்திய கோஷம் நடக்கிறதா. இப்படி எல்லாரும் வந்து அந்த கல்யாணத்துக்கோசரம் வந்து சேர்ந்துட்டா பெரிய இதுல நடக்க பெரிய மோடை இருக்கு. அந்த மோடையில அக்ரூரர் முதலியவள்லாம் இவருக்கு மங்களத்துக்காக உண்டு நல்ல வேதங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காளாம். ஆகையால அவ எல்லாரும் இந்த சுத்தி வாசனங்கள்லாம் சொல்லி அவ சொல்லி வாய் நல்லார் நல்ல மறையோதி மந்திரத்தால் வாசிலை நாணல் படுத்தி பருதி வைத்து காய்ச்சினமா களிர் அண்ணான் என் கைப்பற்றி தீவலம் செய்ய கணா கண்டேன்னு சொல்லி சொல்ற. ஆண்டாள் வந்து பிரதட்சணம் பண்றத சொல்லி மங்களாசாசனம் பண்றார் அங்கேயும். இங்க வந்து என்ன சொல்ற சுவாமி தேசிகன், ஆசஸ்தலாஜாஞ்சலி ஹோம பாஜா க்ஷேமாசிஷா கிஞ்சிதசே ஏஷ ஹிருத்யம் அன்யோன்யமாகேகர சஸ்மிதாட்சௌ அபஸ்யதாம் ஆதிமதம் பதீதௌ. இதுல என்னன்னு கேட்டா ஆண்டாள் வாரணமா இருக்குல்ல மாங்கல்ய தாரணத்தை பத்தி சொல்லல. சுவாமி தேசிகனும் யதவாபிதயத்துல இந்த ருக்மிணி கல்யாணத்துல வரைச்சே மாங்கல்ய தாரணத்தை பத்தி சொல்லல. ஆனா தேசிகன் காலத்திலேயே மாங்கல்ய தாரணம்ன்றது இருந்திருக்குன்னு ஏற்படுறது. திரணாகத்தி தீபிகையில சொல்லச்சே, தத்தா பிரஜா ஜனகவத்தவ தேசிகேந்திரி பத்யாபிநந்திய பவதா பரணீமனன் சொல்லி மாங்கல்ய சூத்திரமிவ பிப்ரதி கிங்கரத்வம்னு சொல்லி சாதிச்சிருக்க. சரி, ஆண்டாள் போன வழியில நம்மளும் போவோம், நாச்சியார் போன வழியில நாம போவோம்னுட்டு அவ எதெல்லாம் சொல்லியிருக்காளோ அதை மாத்திரம் சொல்லியிருக்காரு தவிர இவர் மாங்கல்ய சூத்திரத்தை பத்தி சொல்லல. அங்க என்ன பண்றக்க பொறியிடுறது, அச்சுதன் கைமேல் என் கை வைத்துன்னு சொல்லி அச்சுதன் கைமேல் தன் கை வைத்து இந்த அக்னியில வந்து அந்த பொறியிடுற விஷயத்த ஆண்டாள் சொல்லியிருக்கா. அதை இந்த இடத்துல சொல்லி சொல்றார். இங்க ஆசாஸ்தலாஜாஞ்சலி ஹோம பாஜா ஹேமாசிஷா கிஞ்சித் அசேஷஹிருத்யம். கல்யாண மந்திரங்கள்லாம் ரொம்ப விசேஷமான மந்திரங்கள். இந்த பொறியிடுதல்ன்றது அந்த மணப்பெண் தன்னுடைய பர்த்தாவுக்கு தீர்க்காயுசு வரணும்னு பிரார்த்தனை பண்ற ஒரு மந்திரம். தீர்காயுரஸ்து மே பதிஹி அப்படின்னு சொல்லி முடியும் அந்த இடத்துல. என்னுடைய கணவன் தீர்காயுசோட நன்னா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றது இது. இந்த மந்திரத்தை பெண்கள் இதுல அவா கைய இவா பிடிச்சுண்டு அவா பெண்கள் கையில தான் அந்த பொறி இருக்கும். அந்த பொறியை இவா பின்னாடி பிடிச்சிப்பா, அந்த ஹோமத்தை பண்ண வெப்பா புருஷனா இருக்கவா. இப்ப இவா ரெண்டு பேருமா அத பண்றா. பண்ணச்சே லாஜாஞ்சலி ஹோம பாஜா க்ஷேமாசிஷா கிஞ்சித் அசேஷ ஹிருத்யம். இந்த பொறியிடுற மந்திரத்தை சொல்லி எல்லாருக்கும் இஷ்டமானதை கொண்டு இவா ஒத்தருக்கு ஒத்தர் புன்சிரிப்போட சொல்லியிருக்கா. தீர்காயுரஸ்துமே பத்தினா எல்லாருக்கும் ஆயுஷம் வேணும்ன்றது எல்லாரும் ஆசைப்படுறது தானே. ஆகையால அந்த ஆயுஷத்தை வந்து சொல்லி சொல்றத வந்து அவ ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிட்டு லோகம் மொத்தத்துக்கும் ஆயுஷை நாம தான் நம்ம கொடுக்குறோம். நான் போய் உனக்கு தீர்காயுதமே பத்தின்னு நாம சொல்றது நமக்கு இன்னொரு இன்னொருத்தரிடத்துல போய் பிரார்த்தனை பண்ணணுமான்னு நாம
இவன் எப்பவுமே நித்திய தம்பதிகள் ஆதிம தம்பதிகளாக இருந்திருக்க அந்யோன்யமாக கேகர சஸ்மிதாட்சம் இவ கண்ணால அந்த கடை கண்ணால ருக்மிணி பாக்குற கண்ணன் பாக்குறேனா இவ ரெண்டு பேரும் பார்த்து பார்த்து ஒரு புன் சிரிப்போட பார்த்துண்டு சரி ஆதிமதம் பதீதம் இவதான் இந்த தீர்காயுசு இருக்கணும் இது தாங்க தங்களுக்கு மாத்திரம் இல்ல லோகத்துல இருக்கிற எல்லாரும் தீர்காயுசோட இருக்கட்டும் அந்த தம்பதிகளாக எல்லாரும் நல்லா க்ஷேமமா இருக்கணும்ன்றதுக்காக இத பொறியிடுதல் அப்படின்ற ஒரு கல்யாணத்து நிகழ்வ பண்ணலாம். பரஸ்பரம் பாணித ரோஜயோகாத் பபூவது ஸ்தௌ புலகாங்கிதாங்கௌ அஸ்வித்யதாம் ச ஜ்வலனஸ்து மந்தைஹி அசூத தூமைஹி அதிவாத மாத்திரம். கல்யாணத்துல பாணி கிரகணம்ன்றது ஒரு பெரிய விசேஷமான முகூர்த்தம். அந்த பாணி கிரகண முகூர்த்த முகூர்த்தம் ஸ்ரீபவந்தோ மகாந்தோன்னு கிரகணந்தோன்னு அந்த பாணி கிரகணத்துக்கு ஒரு மந்திரம் இருக்கு. அதுல இதுல வரைச்சு வைதிக மந்திரங்கள் உண்டு. அதுக்கெல்லாம் இந்த பொறியிடுறதுக்கு பாணி கிரகணத்துக்கு அம்மை மிதிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வைதிக மந்திரங்கள் உண்டு. இந்த மாங்கல்ய தாரணத்துக்கெல்லாம் வைதிக மந்திரம் கிடையாது. அது ஒரு பழக்கத்துல வந்திருக்கிற ஒரு விஷயம். இது பாணி கிரகணம் பண்றார். இவ கைய அவர் பிடிச்சுக்கிறார். அத பிடிச்சுக்கச்சேயே என்ன ஆச்சு அப்படின்னா பரஸ்பரம் பாணித ரோஜயோகாத் பபூவது ஸ்தௌ புலகாங்கிதாங்கௌ. உடம்பெல்லாம் புலகாஞ்சிதமாக எடுத்து அந்த கையை பிடிச்சிருந்த உடனே அந்த பாணி கிரகணம் பண்ணின உடனே அந்த ருக்மிணிக்கு நினைச்சுக்கிறார் இந்த ஒரு க்ஷணத்துக்கு தானே நான் இத்தனை நாள் ஏங்கினேன், இது நமக்கு கிடைச்சிருத்தேன்னு ஒரு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தினால புலகாஞ்சிதமாச்சு. கல்யாணத்துல கூட இந்த ஹிந்துலாம் அந்த இது பிரகாரம் பார்த்தோம்னா பாணி கிரகண பர்யந்தம் கல்யாணம் முடிஞ்சிருத்தோம்னாக்கா அப்போ அதை லீகலைஸ் பண்றது அந்த கல்யாணம் நடந்தேறிச்சு அப்படின்னு சொல்றதுன்னு போட்டிருக்கு. அந்த மாதிரி பாணி கிரகணம் பண்ணச்சே அப்படியே புலகாஞ்சிதமாய் உடம்பெல்லாம் வேர்த்து போறதுதான் வேர்த்து கொட்டுறதுதான் ரெண்டு பேருக்கும். அது வேர்த்து கொட்டுறதை பார்த்தா அது எப்படி ஒரு கால் எல்லாரும் நினைச்சிருந்தாலும் இந்த அக்னி எதிர இருக்கு இந்த புகையிலையும் இந்த தாபத்திலையும் இவளுக்கு வேர்த்து கொட்டுறதுன்னு நினைச்சுக்கிறா. ஆனா வஸ்து கத்தியில என்ன அப்படின்னா இந்த கைய பிடிச்சதுனால இவளுக்கு அதனால இவ ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை பிடிச்சு பண்ணின அந்த பிடிச்சின்றதுனாலதான் ஒரு புலகாங்கிதமாய் உடம்பெல்லாம் வேத்து கொட்டுறதுன்னார். சமந்திரகம் சாட்சிணி ஹவ்யவாகே தசோஜிதம் சப்தபதிம் பஜந்தௌ ஸ்வசாசனேன ஸ்வயமன்வயாதம் ஆச்சாரமாகந்துக தம்பதீனாஹம். என்ன பண்றா அப்படின்னா அக்னி சாட்சியாக இந்த சப்தபதின்றது ஒரு முக்கியம். அந்த சப்தபதி ஆயிடுத்துனாக்க இந்த பாணி கிரகணம் பண்ணி சப்தபதி முடிஞ்சிருத்தோன்னா கல்யாணம் முடியறதுன்னு அர்த்தம். அதுக்கு அந்த சப்தபதி 7 அடி வைப்பு. அதுல ருக்மிணி பிராட்டியினுடைய காலை பிடிச்சுண்டு ஒவ்வொரு அடியா எடுத்து 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 வைக்க சொல்றார் கண்ணன். அது ஒரு அற்புதமான ஒரு அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை சொல்லி அக்னி சாட்சியாக இந்த 7 நட நடந்து இவ ரெண்டு பேரும் பிரியாத ஒரு நண்பர்களாக இந்த லோகத்துல இதுவரைக்கும் அந்த யாவத் ஜீவம் இவருடைய ஜீவித காலம் முழுக்க பிரியாத நண்பர்களாக ஆகிறார்கள்ன்றத அதை நிரூபண பிரமாணம் பண்றதாக இருந்திருக்கு. சப்தபதிம் பஜந்தௌ அவ எல்லாரும் பண்ணச்சே தங்களுடைய ஆஜ்யம் பட்டவளாக இருந்துருக்கா இவாள்லாம். இந்த புதிய தம்பதிகளாகவும் இவா இருந்துருக்கா. இப்படி புதிய தம்பதியா இருந்துருக்கு. இம்மைக்கும் 7 பிறவிக்கும் பற்றாவான் நம்மையுடையவன் நாராயணன் நம்பி செம்மையுடைய திருக்கையால் தாழ்வற்றி அம்மிமிதிக்க கண்டேன் தொழினான்.
இந்த சத்தவதி பண்ணச்சே ஏழு இது ஏழு பதம் எடுத்து வைக்கணும் இல்லையோ, காலடி எடுத்து வைக்கணும் இல்லையோ, அந்த ஏழும் வந்து அந்த கண்ணன் அவர் தூக்கி அந்த ஒரு காலை பிடிச்சு 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 தூக்கி வைக்கிறானாம். செம்மையுடைய திருக்கையால் தாழ்பற்றி அப்படின்னு சொல்லி சொல்றான். அதாவது அந்த ஆச்சரியமான கண்ணனுடைய திருக்கைகள், அந்த செம்மையுடைய திருக்கைகள், அந்த திருவி அந்த திருக்க தாழ்பற்றி தன்னுடைய காலை பிடிச்சு அந்த சப்தபதி பண்ணி அம்மி மிதிக்கிறத இதெல்லாம் பார்க்கறதுன்னு சொல்லி சொல்ற. அதுதான் இங்க நடந்ததுதான். அப்போ அதுக்கு மந்திரம் ஏகமிஷே விஷ்ணு ஸ்வான் வேது த்வே பூஜே விஷ்ணு ஸ்வான் வேது அப்படின்னு இதுக்கு மந்திரம். அந்த மந்திரத்துல என்னன்னாக்க, உன்னுடைய ஆயுசுக்காக உன்னுடைய ஐஸ்வர்யத்துக்காக நீ நல்ல அன்னங்கள் பசி இல்லாமல் இருக்கிறதுக்காக உன்னுடைய போகத்துக்காக இப்படி எல்லாம் சொல்லி உன்னை விஷ்ணு ஸ்வான் வேது பெருமாள் உன்னை பின்தொடரட்டும் விஷ்ணு உன்னை பின்தொடரட்டும் விஷ்ணு உன்னை பின்தொடரட்டும்னு அந்த மந்திரம் அது. இந்த இடத்துல வசதாக லோக அந்த வாத்தியாருக்கு தெரியல விஷ்ணு ஸ்வான் வேதுன்னு பெருமாள் இவளுக்காக வரான்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இவா ரெண்டு பேருக்கும் தெரியறது விஷ்ணு ஸ்வான் வேதுன்னு வாத்தியார் சொல்லிட்டு இருக்கே, நான் தான் உன் பின்னாடி சாட்சாத் விஷ்ணு ஸ்ரீமன் நாராயணன் தான் உன் பின்னாடி வந்துட்டு இருக்கேன்றது இவா ரெண்டு பேரும் சொல்றா. இவ பிரார்த்தனையே பண்ணுவானா பிரத்யட்சமாகவே நடக்கிறதுன்றத அந்த கடைக்கண்ணால ருக்மிணியும் கண்ணனும் பார்த்து ஏதோ மந்திரம் சொல்றா பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கானாம். ஆத்மானமேவ ஸ்வயம் அக்னி ரூபம் பரிக்ரமை பர்யதர சதேவஹ விஸ்வஸ்ய பாக்யாந்தர நித்ய விருத்ய ந கர்ம கர்த்தா சய ஏவ ஏஷாம். அக்னிஸ்வரூபமாக இருந்திருக்கிற பெருமாள் அந்த அக்னிய வலம் வரு, அந்த அக்னிய பிரதட்சணமா வரதும் அது ஒரு அக்னி சாட்சிகமாக நடக்கிற ஒரு காரியம் இல்லையா, அதை பார்த்த உடனே அதுவும் ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கு. சரி தன்னைத்தானே சுத்திட்டு வரும், அது அக்னி இல்லாம ஏதோ வேற அக்னி பகவான் அவன் நினைச்சிட்டு இருக்கா, தன்னுடைய ஸ்வரூபம் தான் அதுன்றது தெரியறது. அந்த திரு ருக்மணியனுடைய காலை எடுத்து திருவடியை எடுத்து அந்த கல்லு மேல வைக்கிறான். சசியாசலீலம் சரணாரவிந்தம் காமீ கிரகீத்வா கரபங்கஜாபியாம் அஸ்தாபயத்யாம் திருஷதம் முகுந்தஹ சாபூத் ஸ்வயம் மௌலிமணி ஸ்ருதீனாஹம். அந்த கல்லு மேல எடுத்து வச்ச உடனே அந்த கல்லு எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணிருக்கு தெரியுமா, இத்தனை வரைக்கும் வெறும் கல்லுன்றது. இப்ப அந்த ருக்மிணி பிராட்டியினுடைய திருவடிய கண்ணனே எடுத்து அந்த கல்லு மேல வச்ச உடனே அந்த கல்ல வேதங்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அதுதான் வேதங்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்றது, எதை ஸ்தோத்திரம் பண்றது அப்படின்னா பெருமாளுடைய திருவடி நான்முறைகள் தேடி ஓடும் செல்வன் அந்த திவ்ய தம்பதிகளை தானே ஸ்தோத்திரம் பண்றது. அந்த கண்ணன் இந்த திருவடி இது மேல வச்சிருக்குன்னு சொன்னா அந்த கல்ல வேதம்லாம் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டோ அது கல்லு என்ன பாக்கியம் பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னான். அங்க இருக்கிற அந்த பெரிய அந்த தீர்க்க சுமங்கலியாக இருந்திருக்கிற பெண்மணிகள்லாம் வயதான பெண்மணிகள்லாம் ஆசீர்வாதம் பண்றாளாம். ராமஸ்ய சீதேவ ரமேவ விஷ்ணோ அமுஷ்ய பூயா ஸ்வமிஹைக பத்னி. ராமனுக்கு சீதையாட்டம் பெருமாளுக்கு மகாலட்சுமி ஆட்டம் இவனுக்கு ஏகபத்னியாக நீ இருக்கணும் அப்படின்னா, ஏகபத்னின்னா கண்ணனுக்கு அஷ்டமுகிஷிகள்லாம் சொல்லியிருக்காளே இவ்வளவு ஏகபத்னின்னா அந்த யாகங்கள்லாம் பண்ணச்சே ருக்மிணி பிராட்டி தான் அந்த பத்னி ஸ்தானத்துல இருக்கிறவா. இத்யோசிஷா யாதவ விருத்ததாரானு பிரீதாசயா பிரைட்சத சாதனாதா. அந்த பெண்மணிகள்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்றாளாம். ஆசீர்வாதம் பண்ணதோட மாத்திரம் இல்லாமல் அந்த ருக்மிணிய அப்படி கட்டிண்டு உச்சி மோந்து அவளுக்கு ஆசீர்வாதம் பண்றாளாம் ருக்மிணி பிராட்டிய. எல்லாரும் ஹாரத்தி எடுக்கிறாளாம் அவளுக்கு. ததேக பாவ தமனன்ய பாவம் நாத பிரியா நாத மனு ரஜந்தி அபீஷ்ட சித்தே ரதி தேவதேயம் யத்வா சவித்ரீதி யதார்த்தமூச்சே. அந்த ருக்மிணி பிராட்டியும் கண்ணண்டத்திலேயே மனச வச்சவளாக அவனும்
அந்த ருக்மணி தவிர வேற யாரையும் நினைக்காதவனாக அவனுக்கு பிரியமானவளாக அவர் இருந்துண்டு அந்த நாதனை பின்தொடர்ந்து செல்பவளாக இருந்திருக்காளாம். இது எல்லாருடைய மனோரச சித்தியையும் ஏற்படுத்தும்படியாக இருந்தது இந்த ஆச்சரியமான கல்யாணம், அந்த ருக்மணி கல்யாணம் அப்படின்னு சொல்லி சொல்ற. ஸ்ரீபும்ச நாம்னா பகுதா விபக்தம் விஸ்வம் யயோரேவ விபூதிமாகு நயோஜகோ துவாரவதீம் நதாபியாம் அங்கீகிருதாம் ஆதிம தம்பதிபியாம். தேவத்ரிவியங் மனுஷேஷு புன்னாமா பகவான் ஹரிஹி. எல்லா இதுலையும் புருஷநாமாவோட இருக்கிறவன் சாட்சாத் ஹரிதான், பெருமாள் தான். ஸ்ரீநாம்னே லக்ஷ்மி மைத்ரேயி பெண்ணினமாக இருக்கிறவன் எல்லாருமே மகாலட்சுமியனுடைய ஒரு அவதாரங்கள் தான். நானையோர் வித்யதே பரம்னு விஷ்ணு புராணத்துல சொல்லிருக்கு. இப்படி இவா எல்லாருமே பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் அபிமானமாக இருந்திருக்கிறவா. அப்படிப்பட்ட அந்த காரணமூர்த்திகளாக இருக்கிற ஆதிம தம்பதிகள் அந்த துவாரகா பட்டணத்தை ஆதரித்து அங்க இருக்கிறபடினால அந்த துவாரகா பட்டணத்துல எல்லா சமயத்திலையும் சகல க்ஷேமங்களும் ஏற்பட்டு தர்மம் நிலை பெற்றிருந்தது என்று சொல்ற. இப்படி அந்த தம்பதிகளுடைய அனுகிரகம் அந்த துவாரகா பட்டணத்துல இருந்து அந்த ஜனங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோட இருந்துருக்கா. தாம் பிராப்ய கிருஷ்ணா பிரபுதாம் இவஸ்வாம் மனப்பிரசூதேரிவ மந்திர சித்தி ஆசீத பீதைஹி சகசாபிகம்யா மித்ரைர் அமித்ரைரபி சாபராதைஹின்னு. இந்த திவ்ய தம்பதிகளாக இருந்திருக்கிறவா, நண்பர்கள் நண்பர்கள் இல்லாதவா, எல்லாராலையும் அணுகுவதற்கு ஏற்றவர்களாக எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றவர்களாக அந்த திவ்ய தம்பதிகள் இருந்திருக்க. அந்த ருக்மணி பிராட்டியை அடைந்து கண்ணனும் ரொம்ப சந்தோஷப்பட்டான், கண்ணனை அடைஞ்சு ருக்மணி பிராட்டியும் சந்தோஷப்பட்டான்னு இப்படி அற்புதமாக சுவாமி தேசிகனும் மகர்ஷிகளையும் அந்த ருக்மணி பிராட்டியினுடைய கல்யாணத்தை சொல்லி சொல்ற. அந்த திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதா கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.